அஸ்ஸலாமு அலைக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பீட்ரூட் வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி புதினா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வாங்க ஆசாலி வீட்டு சமையல சமைப்போம். இன்னைக்கு வந்து பீட்ரூட் தான் நம்ம எடுத்துருக்குறோம். பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி செஞ்சோம்னா பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கலரே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் சமைப்போம். வந்து வரமிளகா, கொத்தமல்லி, உளுந்து எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சமாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வரப்பாக வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, மாட்டுக்காக சேர்த்து பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா சவக்கிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம இதுலேயே பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குக்கரில் வைக்கலாம், இருந்தாலும் டேஸ்ட் குறையும். இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம். அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொடுத்தா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். சிம்மிலே வச்சோம், அது வந்து நல்லா இந்த எண்ணெயிலே பிறண்டு பிறண்டு வேகட்டும். எண்ணெயில் வந்தால் தான் நம்ம டேஸ்ட் கூட இருக்கும். பீட்ரூட்டு நம்ம பீட்ரூட்டு சாவது வாரத்தில் ரெண்டு நாளாக நம்ம பீட்ரூட் எடுத்துக்கணும். இதில் வந்து நமக்கு வந்து ரத்தம் நல்லா ஊறும். இப்படி செய்யணும்னா பீட்ரூட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி வந்து நம்ம சும்மா லைட்டாக தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்து காய் வந்து நல்லா வெந்து தான் வந்துருக்கு. நம்ம தண்ணியை தெளிச்சுட்டா வச்சு தண்ணியை ஊற்றலாம். நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டனால வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். உளுந்து, கடலைப்பருப்புலாம் வறுத்து உடச்சி வச்சுருக்கோம். வர மிளகாலாம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மனமாக இருக்கும். சேர்த்துக்கிட்டோமா, சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா பிறக்கி விடலாம். நம்ம நார்மலாக செய்கிறதுக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நம்ம எப்போ சிம்பிளாக செய்கிறதுக்கு இது கொஞ்சம் இது பருப்பெல்லாம் போட்டு செய்யும்போது வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் கூட இருக்கும். இன்னும் காட்டி நல்லா இருக்கு. நல்லா சின்ன சின்ன சிக்குண்டுக்கெல்லாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். சின்ன சின்ன குட்டி பீஸா. இப்ப நம்ம இப்ப தேங்காய் திருப்பி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் இதுல சேர்த்துக்கிட்டோம். பீட்ரூட்ல இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா குழந்தை சாப்பிடுவோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். நம்ம சேவ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை இந்த பீட்ரூட் வந்து பொரியலமாக வந்து நிறையா மாதிரி பண்ணுவோம். இந்த எப்படி பண்ணால் சேர்த்திரி காய் சிறவரில் வந்து நம்ம சுரவி செய்வோம். சும்மா கட் பண்ணியும் நம்ம செய்வோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு சுவை நல்லா இருக்கும். இது நல்லா செஞ்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.